விஷயங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாக்கியம் வணக்கம். நேயர்களே, யோகிகள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பொதுவாக யோகம் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக ஜோதிடத்தில் பயன்படுத்துவார்கள். ஒரு ஜோசியர் வந்து பலன் சொல்லும் போது உங்க ஜாதகத்துல இன்ன யோகம் இருக்கு, இன்ன யோகம் இருக்கு, அதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தான் வரப்போகிறது அப்படின்னு சொல்லி பலன் சொல்வார். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, சூரியன் புதன் இணைந்திருந்தால் சூரிய புத ஆதிபத்தியம் யோகம் என்பது உங்க ஜாதகத்துல இருக்கிறது என்றும், செவ்வாய் குரு இணைந்திருந்தால் குரு மங்கள யோகம் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது என்றும் ஒரு பலன்கள் வந்து சொல்லப்படும். ஆனால் இந்த யோகங்களை விட நீங்கள் பிறந்த நித்திய நாம யோகத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படக்கூடிய யோகங்கள் தான் சக்தி வாய்ந்தவை, பலமானவை. இந்த நித்திய நாம யோகத்திலிருந்து இரண்டாக பிரிந்த யோகம் மற்றும் அவயோகம், யோகி அவயோகி என இரண்டு கிளைகளாக பலன்களை வந்து வெளிப்படுத்தும். இந்த யோகி யோகம் இது நித்திய நாம யோகத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, வாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கிழமைகளுக்கும் யோகி, அதாவது யோக கிரகம் என உண்டு. அதே போல அடுத்தது நட்சத்திரங்களுக்கும் யோகி நட்சத்திரம் என உண்டு, திதிகளுக்கும் உண்டு, நித்திய நாம யோகங்களுக்கும் உண்டு, கரணங்களுக்கும் உண்டு. மொத்தத்தில் இந்த ஐந்து அங்கங்களுக்குமே யோகம், யோகி, யோக கிரகங்கள் என நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த யோகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூத தத்துவங்களில் காற்று தத்துவத்தை சார்ந்தது. இந்த காற்றில் இருக்கக்கூடிய யோகங்கள் தான் திடீர் திடீரென நம்மளுடைய பலன்களை வந்து தீர்மானிப்பார்கள். ஒருத்தருக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும், திடீர்னு ஒரு தடங்கள், பிரச்சனைகள், இப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காற்று தத்துவத்திலிருந்து தான் நமக்கு அந்த நிகழ்வுகள் என்பது ஏற்படும். இந்த காற்று தத்துவத்தை சார்ந்த இந்த யோகங்கள் யோகிகள் தான் இருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி வாய்ந்தவர்கள். இவர்களுடைய வழிபாட்டை நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக திடீர் திடீரென வரக்கூடிய இழப்பீடுகள், நஷ்டங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள் இதிலிருந்து நாம் வந்து எளிதில் மீண்டு வர முடியும். இதற்கு நாம் இப்ப சொன்ன மாதிரி நிறைய யோகிகள் யோகங்கள் வந்து இருக்கு, அதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதனுடைய வழிபாட்டை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும். இப்ப பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான யோக நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாக நமக்கு அமைகிறது. இது பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க, மேலும் பூச நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு நட்சத்திரங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் என்பது யோக நட்சத்திரமாக அமைகிறது. நீங்கள் இந்த ஏழு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய எனர்ஜியை, வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது மிக சிறப்பாக அமையும். அது லக்ன வாரியா பார்த்தீங்க அப்படின்னாக்க மேஷ லக்னம், மேஷ ராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது பன்னெண்டாம் பாவத்தில் வந்து அமையும். இப்ப பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அயன சயனம், போக சுகம், விரயங்கள், கடல் தாண்டி வெளியூர் செல்வது, படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு தேவைகளுக்காக, அப்படி அந்த பாவத்தின் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகளை நீங்கள் முறையாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த பாதிப்புகள் நிச்சயமாக விலகிவிடும் சொல்லலாம். அதே ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை, ராசியை பொறுத்தவரை இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது பதினொன்றாம் பாவமாக அமையும். மிதுனத்தை பொறுத்தவரை பத்தாம் இடமாக அமையும். கடகத்தை பொறுத்தவரை ஒன்பதாம் இடமாக அமையும். சிம்மத்தை பொறுத்தவரை எட்டாம் வீடாக அமையும். இப்போ எட்டாம் வீடெல்லாம் ரொம்ப முக்கியம், ஆயுள் பாவம், அசிங்க அவமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், அடுத்த உயிர் வழி சொத்துக்கள், இப்படி வந்து திடீரென ஒருத்தரை வந்து செல்வந்தராக மாற்றக்கூடிய யோகங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப சிம்ம லக்னத்தை, சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய, அதாவது நம்ம பார்த்த இந்த ஏழு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ரேவதி நட்சத்திரத்தினுடைய வழிபாடை நீங்க வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது ஆக்டிவேட் ஆகும் போது இந்த மாதிரி நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது கன்னி, கன்னியை பொறுத்தவரை ஏழாம் இடம். அப்ப ஏழாம் இடம் என்பது திருமணம், சமுதாயத்தில் உள்ள பிற நபர்கள் எல்லாமே ஏழாம் பாவத்தை தான் குறிக்கும். உங்களுக்கு உங்களுடன் இணையக்கூடிய பார்ட்னர், திருமணத்தின் மூலமா இணையக்கூடிய பார்ட்னர் மட்டும் இல்லைங்க, தொழில் ரீதியா நீங்க யாருடன் இணைந்தாலும் அதுவும் வந்து ஏழாம் பாவமே நிர்ணயிக்கும். அடுத்து கவனிச்சிங்கனாக்க துலாம் ராசி, துலாம் லக்னம் உங்களுக்கு பொறுத்தவரை ஆறாம் படமாக அமைவதால் இந்த ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இந்த மாதிரி இருந்தால் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான வழிபாடுகளை எடுத்துக் கொள்ளும் போது நிச்சயமாக அது வந்து சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம்.
விருச்சிகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஐந்தாம் இடமாக அமைகிறது. அப்ப பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள், குலதெய்வம் வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்றவர்கள் இந்த வழிபாட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதே போல தனுசுக்கு பொறுத்தவரை நாலாம் இடமாகவும், மகரத்திற்கு மூணாம் இடமாகவும், கும்பத்திற்கு இரண்டாம் இடமாகவும், மீனத்துக்கு வந்து லக்ன பாவமாகவும் வந்து அமையும். இப்ப இந்த பாவ ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது வந்து தீர்க்கப்படும், தோஷ நிவர்த்தி எளிதில் கிடைக்கும் சொல்லலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள்ல கடைசி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வந்து மோட்சத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரமாக நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம், முக்தியை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் சொல்லலாம். அதே போல புதனுடைய மூன்று நட்சத்திரங்களில் சக்தி வாய்ந்த நட்சத்திரம், ஆயிலும் கேட்டே ரேவதியில் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் இதுல வந்து பிறந்திருக்காரு. அதே போல விஷ்ணுனுடைய அவதாரங்களில் அரங்கநாதர் அவதாரம் வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் நிகழ்ந்தது. அப்ப இந்த நட்சத்திரத்தினுடைய வழிபாட்டை நம்ம எடுத்துக்கும் போது என்ன பண்ணணும், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய வழிபாட்டை நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது கவனிச்சீங்கன்னாக்க பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பூவராகவ பெருமாள், சாரி வரதராஜ பெருமாள், பூவராக பெருமாள் முஷ்ணம், ஸ்ரீ முஷ்ணம், அதையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அவருடைய வழிபாட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராகவ பெருமாளுடைய வழிபாட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது சனி பகவானுடைய வழிபாட்டையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவானை பொறுத்தவரை எல்லாருக்கும் தெரிஞ்சதான் திருநள்ளாறுல வந்து இருக்காரு, மேலும் வந்து குச்சனூர்ல இருக்காரு. அது இல்லாமல் உங்க ஊர்ல தனி சன்னதியா இருக்கலாம், மேலும் வந்து பிற ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து இந்த வழிபாடுகளை பொறுத்தவரை நீங்கள் பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கிற அன்னைக்கு பண்றது இந்த யோகத்தை வந்து அதிக அளவு வந்து மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்காக பெண் யானையை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப பெண் யானைகளை உண்டான உணவுகளை வந்து கொடுத்து அதனிடம் ஆசீர்வாதம் வாங்குவது அற்புதமான ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல அந்த யானை முடி, வாழ்ல இருக்கக்கூடிய முடி வந்து கிடைத்தது அப்படின்னா அதுல நீங்க ஒரு மோதிரம் செய்து கையில் வந்து அணிந்து கொள்ளலாம், சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க பூஞ்சோலைகள் எல்லாமே வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு இடம். இடங்களில் பார்க்கும் போது பூஞ்சோலைகள் எல்லாமே ரேவதி நட்சத்திரத்தை வந்து குறிக்கும். பூஞ்சோலைகள் அப்படிங்கும் போது உங்க வீட்டில் இடம் இருந்தால் நிறைய பூச்செடிகள், பூங்கொடிகள் இந்த மாதிரி வளர்த்துவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும்னு சொல்லலாம். அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம், உங்க ஏரியால ஒரு பூங்காலையோ அல்லது வேற இடங்கள்லயோ அந்த மாதிரி இருந்தாக்க அந்த இடங்களுக்கு சென்று நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் அங்க இருந்துட்டு வரும்போது அந்த யோகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆக்டிவேட் ஆகும். இதை பொறுத்தவரை பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகங்களை செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அதே போல மலைப்பிரதேசங்கள் பொறுத்தவரை பூஞ்சோலைக்கு உண்டான அற்புதமான இடங்களாக இயற்கையில் வந்து அமைந்திருக்கிறது. இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்தவரை ஏலகிரி இருக்கு, ஏற்காடு இருக்கு, பார்த்தீங்கன்னா கொல்லிமலை இருக்கு, ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு, இப்படி மலைப்பிரதேசங்கள் வந்து நிறைய இருக்கு. வாய்ப்புகள் நேரங்கள் அமையும் போதெல்லாம் குறிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்ற பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நீங்க வந்து நல்ல என்டர்டைன்மெண்ட் எடுத்துக்கிறது இந்த யோகத்தை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி உறுதியாக பலனை வந்து சொல்ல முடியும். இந்த அற்புதமான தகவலை எல்லாம் நீங்க பயன்படுத்தினா மட்டும் போதாது, நம்மளை சுற்றி உள்ள உற்றார் உறவுகள் நண்பர்கள் என அனைவரும் பயன்படுத்தும்படி நம்ம உதவுறது ரொம்ப முக்கியம். அதே போல நல்ல ஒரு அற்புதமான ஜோதிட தகவல்களை எல்லாம் பகிர்ந்து நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.